Hi friends, ellarkum vanakkam. Welcome to Sarasu's Daily. Ellarum eppadi irukkeenga? Ellarkum Diwali eppadi pochu? Romba happy ah safe ah kondadi irukkeenga nanikiren. Naangalum inga happy ah safe ah kondadnom. Irundhalum namma oorla kondadra alavukku andha alavukku happiness inga perusa illa. இங்கே வந்து அவ்வளவா செலிப்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. வெடி சத்தம் கூட எப்பயோ ஒரு தடவை ஒன்று ரெண்டு இடத்துல தாங்க கேட்குது. நம்ம ஊர் மாதிரி அந்த அளவுக்கு பெரிய செலிப்ரேஷன்ஸ்லாம் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் ஓகே. மற்றபடி இந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறது அதெல்லாம் இங்கே ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக நீங்கள் தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. உங்கள் வீட்டில் செஞ்சது இல்லாமல் பக்கத்து வீடு, எடுத்த வீடு, அந்த வீடு, இந்த வீடுன்னு எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வயிறு கடம்படா கடம்படா பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதுக்கான ஒரு வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தீபாவளி போஸ்ட் தீபாவளி டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி திருவி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஹாஃப் லெமன், அப்புறம் தேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு கிளாஸ் வாட்டர் வந்து ஒரு கிளாஸாக ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஸோ அந்த வாட்டர் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அந்த வாட்டர் ஹீட் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பட்டையும் ஜீரகத்தையும் நல்லா போட்டு இடிச்சுக்க போகிறோம் ஒன்று ரெண்டாக. ஸோ அப்போ தான் அந்த எசன்ஸ் வந்து நல்லா அந்த வாட்டரில் இறங்கும். நெக்ஸ்ட்டு இப்போது வாட்டர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பட்டை, ஜீரகம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுறணும். ரெண்டு கிளாஸ் வாட்டர் வந்து ஒரு கிளாஸாக ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரிங்க் வந்து நல்லாவே ஒன் கிளாஸாக ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் அதோடய எசன்ஸ் வந்து நல்லா அதில் இறங்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸ் பவுலில் நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, லெமன் ஜூஸும் ஹனியும் ஆட் பண்ண போகிறோம். ஹாஃப் லெமன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஹனி, இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம ட்ரிங்க் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் கன்சியூம் பண்ணுங்கள். இதில் நான் வந்து புதினா ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குன்றதுனால புதினா ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாங்க. டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க்கை குடித்ததுக்கப்புறம் காஃபி டீ எதுவும் குடிக்கக்கூடாது. அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகும், அப்போ தான் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் இந்த ட்ரிங்கையும் குடிச்சிட்டு காஃபி டீயும் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது, அதுக்கு சான்ஸே. சில பேத்துக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அவங்க கூட இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணலாங்க.
இந்த ட்ரிங்க்கை கான்ஸ்டிபேஷன் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ட்ரிங்க்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ட்ரிங்க்கை வந்து 4 இயர்ஸ் அபவ் இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு கொடுக்குறப்போ நீங்கள் வந்து ஜிஞ்சர் லெவல் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப காரமாக இருந்தால் அவங்களுக்கு வயிறு புண்ணாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுனால நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டேவே நீங்கள் ஃபுல்லாக ரெஃப்ரெஷிங்காக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நினைக்கிறது உங்கள் சரஸ்வதி. பாய்.